என்னது 20 ஓவரில் 300 ரன் அடித்தாங்களா, அதுவும் ஆயுஷ் போதோனி 55 பாலில் 165 ரன் அடித்தாரா, அது பத்தாமல் ஆர்யா 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடித்து ரெக்கார்ட் பண்ணாரா? இந்த சம்பவம் எல்லாம் டெல்லி பிரீமியர் லீக்கில் தான் நடந்திருக்கு. சவுத் டெல்லி விசஸ் நார்த் டெல்லிக்கு நடந்த மேட்ச்ல சவுத் டெல்லிக்காக ஓபன் பண்ண பிரியாணிஷ் ஆர்யா 12th ஓவரில் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சு சம்பவம் பண்ணதோடு நிறுத்தாம மொத்தமா 50 பால் பிளே பண்ணி அதுல 10 ஃபோர் அண்ட் 10 சிக்ஸ் அடிச்சு செஞ்சுரி போட்டு 120 ரன்ல அவுட் ஆகியிருப்பாரு. இந்த பக்கம் ஆயுஷ் பதோனி மொத்தமா 19 சிக்ஸஸ் தெரிக்க விட்டு கூடவே 8 பவுண்டர்ஸ் அடிச்சு 55 பால்ஸ்ல 165 ரன்ஸ் எடுத்து அவுட் ஆகியிருப்பாரு. பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் ஆயுஷ் பதோனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொரட்டு பார்ட்னர்ஷிப் போட்டதால சவுத் டெல்லி டீம் 20 ஓவர்ஸ்ல 5 விக்கெட்ஸ் விட்டு 308 ரன்ஸ் எடுத்து மொரட்டு சம்பவம் பண்ணிருப்பாங்க. இங்கிலாந்து விசிஸ் ஸ்ரீலங்காக்கு நடந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஜோ ரூட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சது பத்தாம செகண்ட் இன்னிங்ஸ்லயும் செஞ்சுரி அடிச்சு அசத்திருப்பாரு. இதனால இங்கிலாந்து டீம் 250 ரன்ஸ் கால் அவுட் ஆகி ஸ்ரீலங்கன் டீமுக்கு 483 ரன்ஸ் டார்கெட் கொடுத்திருப்பாங்க. ஜோ ரூட் இந்த மேட்ச்ல அடிச்ச செஞ்சுரி மூலமா இங்கிலாந்து டீமுக்காக அதிக செஞ்சுரி அடிச்சிருந்த அலெஸ்டர் குக் ரெக்கார்டை இப்ப பீட் பண்ணிருக்காரு. நிக்கலஸ் புரான் சிபிஎல்ல நடந்த மேட்ச்ல 43 பாலுக்கு 97 ரன் எடுத்து அதுல 7 சிக்ஸ் அடிச்சதால அவர் இந்த கேலண்டர் இயர்ல ஓவரால் T20ல அதிகபட்சமா 139 சிக்ஸஸ் அடிச்சு புது ரெக்கார்டை இப்ப கிரியேட் பண்ணிருக்காரு.